தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 17 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த 2018 ஆண்டில் மே 22 தேதியன்று தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 13 பேர் பலியானார்கள். இதையடுத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் விசாரணையை முடித்து நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் கடந்த மே 18 தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அத்தகைய தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவ், நெல்லை சரக டிஐஜி, தூத்துக்குடி எஸ்பி உட்பட 17 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளது. மேலும் எவ்வித ஆத்திரமுற்றலும் இல்லாத நிலையிலும் போராட்டக்காரர்களை போலீசார் மறைத்து இருந்து துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் என்றும், கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற வாதத்தை ஏற்க முடியாது என்றும், களைந்து ஓடியவர்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது, எந்த ஒரு போலீசாருக்கும் படுகாயம் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போலீஸ்காரர் சுடலை கண்டு மட்டும் 17 ரவுண்ட் சுட்டுள்ளதாகவும், ஒரே போலீசாரை 4 இடங்களில் வைத்து சுட வைத்ததன் மூலம் அவரை அடியாள் போல் காவல்துறை பயன்படுத்தி உள்ளது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.